வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விழாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக மாலை நான் நைட்டே கட்டிகிட்டு இருக்கேன். விநாயகருக்கு ரெண்டு விநாயகர் வீட்டில் இருக்காங்க, ஒரு வெள்ளி விநாயகருக்கும் ஒரு அதாவது ஆற்றில் கரைக்கக்கூடிய விநாயகர் ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த விநாயகருக்கும் வந்து மாலை கட்டி நடுவில் வந்து குங்குமம், இந்த பூவில் வந்து குங்குமம் அடையில் வச்சா ரொம்ப அழகாக கிராண்டாக தெரியும்னு சொல்கிறக்காக கொஞ்சம் குங்குமம் வச்சு நைட்டே வந்து சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி அதுக்கான டெக்கரேஷனெல்லாம் பண்ணி வச்சுட்டோம். அடுத்த நாள் நமக்கு விநாயகர் சதுர்த்தி, காலையில் நம்ம கொழுக்கட்டை செஞ்சு கிளம்புறதுக்கு நேரம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சோம். முக்கியமானது வந்து எருக்கம்பூ, அப்புறம் அருகம்புல், இதெல்லாம் வந்து நம்ம வைக்கணும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக ரொம்ப விசேஷம், வைக்கலாம். நாங்களும் வச்சுருந்தோம், பட் நைட் செட்டப் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா சுண்டல், அப்புறம் வந்து கொழுக்கட்டைக்கு சுடுதண்ணி, இதெல்லாம் வந்து கடகட கடகடன்னு செய்யணும். சஜன் தூங்கிட்டு இருந்தான், ஸோ அப்போவே வந்து நான் எல்லாமே கரெக்டாக வந்து சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தோம். அடுத்த நாள் வந்து என்ன சொல்கிறேன், நைட்டே நான் சுண்டலில் ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்து செய்யும் போது கடகடன்னு சீக்கிரம் வேலையாயிடுச்சு. இதுதான் வந்து நாங்கள் சாமி கும்பிட்ற அன்னைக்கு வந்து எடுத்த வீடியோ. அம்மா வந்து கரெக்டாக இலையெல்லாம் போட்டு எது எது எங்கெங்கே வைக்கணும் அப்படின்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு வந்து என்ன சொல்கிறது, எங்கேயா கோவிலுக்கு முடிஞ்சால் போகலாம், பட் இந்த கொரோனா சுச்சுவேஷனால் எங்கேயும் போகலை, கை குழந்தையும் வச்சுட்டு எங்கேயும் போகலை. சும்மா வீட்லேயும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ சஜனுக்கு நாங்கள் வந்து வேட்டியெல்லாம் கட்டி விட்டுருந்தோம். இன்றைக்கி அவனோட 100 டேஸும் கூட, 100 டேஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நிவேஸ் டைம் லைனில் வரும், கண்டிப்பாக அதையும் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ வேணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து சாமி கும்பிட்டுக்கோங்க.